அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் ஒரு சில பேர்கிட்ட நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்றேன். இதுக்கு முன்னால் வெளிவந்த அஞ்சான், உத்தம வில்லன், அண்ணாத்த, லியோ இது போன்ற படங்களை வந்து நம்ம ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இதுவரை கேவலமாக படமே எடுக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த ரசிகர்களுடைய மனதை வந்து ரொம்ப புண்படுத்தியதாக நமக்கு தெரிய வந்துச்சு. அதனால் அவங்க எல்லார்ட்டையும் நான் இப்போ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். நான் தவறாக கூறிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஏன்னா இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த திரைப்படங்கள்லாம் எனக்கு வந்து காவியங்களாக தெரிகின்றன. அந்த படம் பாட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்குது. அதாவது நம்ம மனசில் சங்கர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். நம்மளை 3 மணி நேரம் தியேட்டரில் அப்படியே உட்கார வச்சு சங்கர் அப்படின்றத பிம்பத்தை சல்லிசிலே நொறுக்கி அனுப்புகிறாங்க. அப்படியே இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது, காலை செகண்ட் இயர்ன்னு நினைக்கிறேன். எங்கள் ஹாஸ்டல் வந்து அந்த காமன் ஹால், அதாவது டிவி ஹால் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். மெஸ் வந்து அப்படியே பின்னாடி இருக்கும், பில்டிங்க்கு பின்னாடி இருக்கும். எல்லாம் ஒரு 8 மணிக்கு நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். திடீர்னு காமன் ஹாலில் வந்து பயங்கரமாக ஹோன்னு ஒரே சவுண்டு, பயங்கர சவுண்டு. எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வச்சுட்டு எடுத்துகிட்டு ஓடுறோம். ஓடி போய் காமன் ஹாலில் விசாரித்து பார்த்தா ஒன்றும் இல்லை, சங்கர் வந்து ரஜினியை வச்சு முத முதல் படம் எடுக்கிறாரு. அதுதான் நியூஸு. அதை 8 மணி நியூஸில், சன் டிவி நியூஸில் சொல்கிறாங்க. அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருந்துச்சு. அப்படியே வரவெல்லாம் கேட்டு கத்துறான் அப்படியே பயங்கரமாக. அதுதான் வந்து அந்த சங்கர் அப்படின்றவரோட ரேஞ்சு. இன்றைக்கி இந்த இந்தியன் 2லாம் இந்த 2K கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஒன்லைன் வந்து ரொம்ப சிம்பிள். வடிவேல குருநாத காமெடி தான் அந்த படத்துடைய ஒன்லைன். அதாவது வடிவேல வந்து ஒரு முட்டுச்சந்தைகள் வந்து சாணியால் அடிச்சிருவாங்க. வடிவேல கோவப்பட்டு இருக்கிற குருநாதன் கூட்டுவாருன்னு குருநாதன் கூட்டுறாப்புல குருநாதனுக்கு வந்து மாட்டை இடத்தையும் மனசு இடத்தையும் கலந்து அடிச்சு விட்றாங்க. ஸோ அதே கதை தான் இங்கேயும். சித்தார்த்த வந்து சமூகத்தில் நிறைய அநீதிகளை பார்த்து வேண்டிலிருந்து இதுக்கு தாத்தா வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கம்பேக் தாத்தா கம்பேக் தாத்தான ஹேஷ்டாக்லாம் போட்டு உள்ளே கூப்பிட்றாப்புல உள்ளே வர தாத்தாவை வந்து மாட்டை எடுத்து மனுஷ எடுத்து கலந்து விட்டு திருத்தருவா அடிக்கிறாங்க. இதுதான் வந்து படத்துடைய கதை. இந்தியன் தாத்தா திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக நிறைய சமூகத்தில் அநீதிகள் நடக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு முதல் 20 நிமிஷத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அபத்தத்தினுடைய உச்சம்னு சொல்லலாம் அந்த காட்சிகள்லாம். எஜுகேஷன் லோன்லாம் பற்றி நிறைய தவறான பரப்புரைகள் படத்தில் இருக்குது. அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலான்ருக்கேன், அதை அப்புறம் பார்த்துக்கோம். படத்தில் சுனிதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இறந்து போயிருது. அந்த பேர் கூட இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த பொண்ணோட பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த போய் இன்னும் போராட்டம் பண்ணுறாரு. உடனே போலீஸ் வராங்க இங்கேருந்து. ஹே யாரா நீ, நீ ஏன்டா பாடி வாங்க மாட்டா, யாரா நீ அப்படின்றாப்ல. உடனே ஒரு சொல்கிறார், நான் தான் சித்ரா அரவிந்தன், சோசியல் மீடியா அப்படின்னா போலீஸெல்லாம் அப்படின்றாங்க. அதாவது விஜய்க்கு ஈக்குவலாக ஃபேன் பேஸையும் ஃபாலோவர்ஸையும் வச்சுக்கிட்டு நிஜத்தில் டிடிஏ பாசன் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவனையே போட்டு கல்தாம்பட்டையிலே போட்டு புரட்டி எடுத்துட்டுருக்காங்க. இதில் இவர் வந்து பிரியா சிவிட்டி மாதிரி சித்ரா அரவிந்தன் ஒரு பேரை சொல்லுவாப்பிலையும் உடனே போலீஸ்லாம் பயந்து விடுறாங்க. ஏன்டா உசுரா வாங்குறீங்க? இந்தியன் தாத்தா வந்து ஒரு இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுற ஒரு குற்றவாளி. அவர் தப்பிச்ச பிறகு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் போலீஸே பார்க்குது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து இந்தியன் தாத்தாவுடைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் திரும்ப கூப்பிட்றாங்க. ஸோ அவருடைய என்ட்ரி வந்து எந்த மாதிரி இருந்திருக்கணும், அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியை மக்கள்கிட்ட ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு பயங்கரமாக ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு என்ட்ரியை வந்து வச்சுருந்துருக்கணும். அந்த கேரக்டருக்கு இன்டர்வியூ வரைக்கும் கூட இழுத்துருக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான கேரக்டர் தான் அது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஹேஷ்டாக் போட்டு கூப்பிட்றாங்க, கம்பேக் இண்டியன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் டர்ன் பண்ணி விடுறாங்க. ஒரு 2 நாள் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகுது. 3வது நாள் வந்து ஒரு கால் வருதுன்னு, ஹலோ ப்ரோ நான் இந்தியன் தாத்தாவை பார்த்துட்டேன். அப்படியா, எங்கே பார்த்தீங்க? இந்த இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் அப்படின்றான். என்னடா போன வாரம் காணாமல் போன தாத்தா காய்கறி வாங்க வந்தார்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்தியன் தாத்தாவில் அவர் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், முட்டுச்சந்தில் பார்த்தேன். அந்த ஒரு சீனில் வந்து அந்த கேரக்டரோட மொத்த பில்டப்பே உடஞ்சி போச்சு. ஆக்சுவலாக இந்தியன் தாத்தா என்ன சொல்லிட்டு போகிற ஃபஸ்ட் பார்ட்டில், தப்பு நடந்தால் நான் வருவேன் அப்படின்ற பயம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகப்பில். தப்பு நடந்தால் என்ன கூப்பிடுங்க நான் வரேன்னு அவர் சொல்லலை. அதனால் தப்பு நடக்குதுன்னு தெரியும் போது அவராக வந்து உள்ளே இறங்குற மாதிரி சீன் வச்சுருந்துருக்கணும். ஆண்டவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஆல் பர்பஸ் அங்கிள் ஃபேஸ்புக் அடிக்டாக வராரு. அதாவது இப்போ தான் நீங்கள் போட்டு அந்த வீடியோவை பார்த்தேன், இப்போ தான் அந்த ஹேஷ்டேக்கை பார்த்தேன், அவர் போட்ட வீடியோ பார்த்தோம்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் ஃபேஸ்புக் அப்டேட்டடாகவே இருக்கார். கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்திங்கனாலும் ஃபேஸ்புக் மூலமாக தான், ஃபேஸ்புக் கமெண்ட்டு, ஃபேஸ்புக் லைவ் இப்படி தான். இந்த நிலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு போலி பாஸ்போர்ட் மூலமாக இந்தியாவுக்கு வராரு. இந்த இப்போ நடக்கிற குற்றங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா வந்து இந்தியாவுக்கு வராப்பில். எனக்கு தெரிஞ்சோன்னா அவர் கிளம்பும் போதே பாய் பாய் தாய்பே கோயிங் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வந்தாரான்னு தெரியல. அவர் வர விஷயம் அவருக்கு முன்னாடியே வந்து சிபிஐக்கெலாம் தெரிஞ்சு ஏர்போர்ட்டில் கரெக்டாக அந்த டைமில் வந்து நின்று இருக்காங்க, தாத்தா வராரு தாத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா உள்ளேருந்து 2-3 விக்ரம் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டுருக்காப்ல. நான் கூட விக்ரம் கேமியோன்னு தான் நினச்சேன். பார்த்தா இல்லை, தாத்தா வந்து மார்வேஸில் வந்துட்டுருக்காப்ல. வந்து 2 நிமிஷம் கூட இல்லை, கரெக்டாக கண்டுபிடிச்சிறாங்க, இதுதான் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சிறாங்க. சுற்றி வளைச்சதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் குகை மனிதன் காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் என்னென்னா, அந்த துப்பாக்கி டக்குன்னு எடுத்து அடுத்தவங்க தலையில் வச்சு ஐ வெப்பன்ஸ் டவுன் பண்ணுங்கள் இல்லைனா இவங்களை சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டே பின்னாடி ஸ்கிப் போவாங்களா, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தாத்தா தப்பிச்சு போகிறாரு. ஏன் தாத்தா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தப்பிச்சு போகிறது? ஏன் தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டு வந்தேன்? அதுவும் பாபி சினிமா பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வீக்காக இருந்திருக்கே தாத்தா. அதாவது அந்த வர்மக்கலை அப்படின்ற விஷயத்தை வந்து இந்தியன் முதல் பாகத்தில் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த வர்மக்கலை அப்படின்ற விஷயம் தான். அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ இந்த செகண்ட் பார்ட்டில் கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க. ஒரு சீனில் வந்து இந்தியன் தாத்தா என்ன பண்ணுவார், டெல்லி கணேஷை பிடிச்சி வச்சிருப்பாப்புல, வாயில் மாஸ்க் போட்டு ஒட்டி வச்சிருப்பாப்புல. உடனே அந்த டேப்பை பிரிச்சுட்டோன்னே டெல்லி கணேஷ் பாட ஆரம்பிச்சிருவார். சஷ்டி நோக்க சரவண ஏதோ ஒரு பாட்டு பாடுவார்.
உடனே தாத்தா சொல்லார், என்ன பாடுறாருன்னு பார்க்குறீங்களா, இப்போ தான் ஒரு வர்மத்தை போட்டு விட்டேன், இன்னும் ஏதோ ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டை போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற இன்னையா டயலாக் இதெல்லாம். வர்மக்களை போட்டதுக்கப்புறம் ஆம்பளை வந்து பொம்பளை மாதிரி மாறுறது, அதே மாதிரி குதிரை மாதிரி ஓடுறது, உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் வெளியேறி ஆள் செத்துறோம் அப்படின்றது, இதையெல்லாம் வந்து டிஸ்கஷனில் உட்காந்து இப்படி இங்கே சிரிக்காமல் சீரியஸாக பேசியிருப்பாங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. படத்தில் வந்து இந்தியன் தாத்தா வந்து பல கெட்டப்பில் வரப்பில் தான் பல மாறுவேடங்கள், அதாவது இவர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக பல கெட்டப்பில் சுற்றுவாப்பில், இந்தியன் தாத்தா கெட்டப்பே மாறுவேஷம் தான், இது மாறுவேஷத்தில் மாறுவேஷம். கடைசியில் வந்து ஒரு டெல்லி கணேஷ் கெட்டப் ஒன்று இருக்குது, செம்ம காமெடியாக இருக்கும். கரெக்டாக போலீஸ் வந்து அந்த சமயம் பார்த்து தாத்தாவை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இப்போ தாத்தாவோட டெல்லி கணேஷ் கெட்டப்பே ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அங்கிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் தாத்தாவோட வர்மக்கலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சரி, இதுக்கு சிரிக்கிறதா அதுக்கு சிரிக்கிறதா நம்ம கன்ஃபியூஷனில் இருக்கும்போது என்னன்னா, தாத்தா கேப்பில் எஸ்கேப் ஆகிடுறப்ப எஸ்கேப் ஆகி ஓடுறாரு, சந்து பொந்தெல்லாம் ஓடுறாரு, ஓடுறாரு ஓடுறாரு, ஓடிட்டு இருக்கப்பல ஒரு பையன்ட்ட பேட்டரி வண்டியை வாங்கிட்டு குறுக்க மறுக்க ஓடிட்டே இருக்காப்ல, எல்லா ஊருக்குள்ளேயும் ஓடுறாப்புல, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஓடுறாப்புல. பார்க்குற இடத்துலலாம் மக்கள், டே இவன் தான்டா அந்த தாத்தா, டே இது தான்டா அந்த தாத்தா, மச்சான் வாட வந்துக்கிறான் மச்சா அப்படின்னு ஒரு வடிவில் படத்தில், அது மாதிரி பார்க்குற இடத்துல டே இவர் தான்டா தாத்தா, இவர் தான்டா தாத்தா அப்படின்றாங்க. நோட் திஸ் பாயிண்ட், ஸ்டில் அவர் வந்து மாறுவேஷத்துலாம் இருக்காப்புல. ஏன்டா பொதுமக்களே பார்த்தோன்னே ஒரு சங்கில கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மாறுவேஷம் அவங்களுக்கு தேவையா? இண்டியன் டூ படம் பார்க்குற நம்மளை விட பாவப்பட்ட ஒரு ஜீவன் யாருன்னா உண்மையிலே ஆண்டவர் தான். அவர் இந்த மையம் வையன்னு சுற்றி இந்த சமயத்தில் உள்ளே பூந்து இந்த ஸ்கேம் அவர்கிட்ட பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை படத்தில். வழக்கமாக ஒரு ஆண்டவர் படம் வந்து மொக்கையாவது அப்படின்னா அதில் ஆண்டவருடைய வந்து அதிக பிரசங்கத்தனை எங்கேயாவது இருக்கும். இவர் ஸ்கிரிப்டில் வந்து எதாவது பண்ணியிருப்பார், இவருடைய மேட்டு மைத்தனத்தை காமிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள வந்து என்னமா பண்ணி வச்சுருப்பார். ஸோ அது வந்து வெகுஜன மக்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த ஆண்டவர் ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லை, அவங்க வந்து அந்த படத்தை எடுத்து லேப்டாப்பில் கல்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே வச்சுப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, வச்சுருப்பாங்க பத்திரமா. அட்லீஸ்ட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது ஆயுத பூஜை பொங்கல் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, இந்த படம் இருக்கா இல்லையான்னு பார்த்துப்பாங்க, ஞாபகமாக வச்சுருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு பக்கம் கமல் ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜென்ரல் ஆடியன்ஸ் அடிக்கிறாங்க. இந்த படத்தை அவர் எப்படி தான் ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. எங்கேயுமே வந்து அவருடைய அந்த நடிப்பு திறமையை காட்டுறதுக்கு ஒரு இது கூட கிடையாது படத்தில். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு 10 செகண்டு ஒரு சீனில் சித்தார்த்த வந்து கேட்பார், இந்த கடைசியாக டெல்லி கணேஷ் கெட்டப்பில் இருப்பார்ல அப்போதைக்கு, பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லாத வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார், அங்கே தான் கமல்னு ஒருத்தர் இருக்காப்புலன்னு தெரியும். மற்ற எந்த இடத்துலையுமே படத்தில் நடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்கோப்போ, ஆக்சுவலாக இது கமல் படம் அப்படின்றதுக்காகவோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நடிப்பு அப்படின்னா அதுக்கு முக்கிய தேவை வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தான். அந்த மூஞ்சியில் வந்து 3 இன்ச்சுக்கு வந்து இவ்வளோ திக்னஸில் மேக்கப் போட்டு மொழி விட்டு அதில் வந்து எக்ஸ்பிரஷன் கொடு அப்படின்னா எங்கேருந்து கொடுக்குறது? அடுத்து இந்த படத்துக்கு அனிருத் ஒழுங்காக மியூசிக் போடலன்னு ரொம்ப கோச்சிக்கிறாங்க. அதாவது மியூசிக் அப்படின்றது ஒரு நல்ல காட்சியை வந்து மேலும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமே தவிர முக்க காட்சிகள் வந்து நல்ல காட்சியாகாது. அதனால் வந்து அனிருத் தான் திட்டாதீங்க, அதெல்லாம் பாவம்டா, சங்கர் அப்படின்னா பர்ஃபெக்ஷன், சங்கர் அப்படின்னா டீட்டெயிலிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு மேலோட்டமாக வெறும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகளை மட்டும் வச்சு இப்படி ஒரு அறவேக்கடான ஒரு படத்தை கொடுப்பான்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து சங்கர் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு வந்து சங்கர் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது, உங்களுக்கு இந்தியன் முதல் பாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த படத்தை கடந்து போயிடுறது நல்லது. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் நெவர் எவர் அன்வாட்ச் இட். தேங்க்யூ.